பாக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம வசதிக்காக குறைச்சிக்கலாம். அதுக்கு என்ன செய்கிறோம், இது மேலே லைட் கிளிக் பண்ணுறோம், ஸ்டைலுக்கு போகிறோம். இங்கே வந்து இதோட லென்த் வந்து 20 டிஃபால்ட்டாக, அதனால் இதை 5 வச்சுக்கலாம். இந்த இன்புட் பாக்ஸ் லென்த்துன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் 20 பதிலாக 5 என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண என்னடா சின்னதாகிடும். சரி, கலர் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்னென்ன குவாலிஃபை பண்ணுறோமோ அதெல்லாம் ரைட் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கலர் இருக்கு, இப்போ வந்து ப்ளூ கலரில் மாற்றிக்கலாம். சரி, அதே மாதிரி ப்ளூ கலரில் மாற்றிக்கிட்டா நம்மளுக்கு ப்ளூ கலரில் வந்துடுது. சரி, இது வந்து பார்க்குறதுக்கு சைஸ் கம்மியாக இருக்குது, அப்போ சைஸ் பெருசாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் மவுஸ் அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். இங்கே பேசிக்னு இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்டை கிளிக் பண்ணுறோம். பாருங்கள் சைஸ் இருக்கா, ஸ்மால்னு இருக்குது. நாம் வந்து லார்ஜின்னு கொடுத்துக்கலாம், லார்ஜ்னா பெருசாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த இன்புட் பாக்ஸினுடைய லென்த்து, கலரு, சைஸு இதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரி, வேற ஒரு நிலையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இடத்துல கிராஃபிக்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலையும் ஒரு டூல் இருக்கும், இதன் மூலியமாகவும் பண்ணலாம். இந்த கிராஃபிக்ஸ்னு ஒரு டூல் இருக்கு இல்லைங்களா, அப்போ கிராஃபிக்ஸில் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் ஆல்டர் பண்ணுறதுக்கு, சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம இன்னுக்கிறதும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக வேணும், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லா பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே இருக்கீங்களா லார்ஜின்னு இருக்கா, அது இன்னும் கூட வெரி லார்ஜ் அப்படின்னு வந்துடும். சரி, இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் பாருங்கள் இந்த கலர் என்ன பண்ணுறேன், ரெட்டுக்கு மாத்துறேன். அதே மாதிரி இப்போ இதனுடைய விண்டோஸ் இருக்கு இல்லையா, இன்புட் விண்டோ, இதனுடைய கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க, அந்த விண்டோனுடைய லெஃப்ட் சைடு டாப் கார்னர் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது. நம்ம எல்லோருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்புட் சைஸு கலர் எல்லாமே இந்த கிராஃப் இந்த விண்டோவில் லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் சின்ன டூல்ஸுங்கெல்லாம் வரும், இதை செலக்ட் பண்ணிட்டா வந்துடும். சரி, அப்புறம் இன்னும் ரெண்டு டூல் இருக்கு பாருங்க, இங்கே ஒரு டூல் இருக்கா, அப்சொல்யூட் பொசிஷன் ஆன் த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனுக்கு மேலே இன்னும் ரெண்டு டூல் இருக்கு, இது ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட். சரி, இந்த ரெண்டு டூலும் என்னன்னா இந்த ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, இந்த கிராஃபிக்ஸில். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டா இது வந்து மூவ் பண்ண முடியாது, லாக் பண்ண முடியாது, இந்த ஸ்க்ரீனோட அப்படியே பின் ஆகிடும். பாருங்க இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, இது லாக் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து மூவ் பண்ண ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறேன், அப்போ என்ன மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த இன்புட் பார் வந்து என்ன செய்யணும், இந்த கிராஃபிக்ஸ் வியோட பின் பண்ணணும். இந்த கிராஃபோட பின் பண்ணிட்டு இந்த பின்னு இருக்குங்களா, பின்னு கொடுத்தா பின் ஆகிடும். அப்போ எங்கே மூவ் பண்ணாலையும் வரும், சாரி பின் ஆகலை, பின் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த டூல் பாரை வச்சு இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பார்த்தோம், இன்புட் டூலை பார்த்தோம். இந்த இன்புட் டூல் வந்து எப்படி வந்து ஸ்லைடர் டூலோட லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன டூலுக்கு போகிறோம்னா, டெக்ஸ்ட் டூல். அது எங்கே இருக்குன்னா, ஸ்லைடர் டூலுக்கு போகிறோம். ஸ்லைடர் டூலில் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கும், அந்த அல்ஜிப்ரா வியூவில் இருக்கிற இந்த அல்ஜிப்ரா வியூவில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கிராஃபிக்ஸ் கொண்டு வர்றதுக்கும் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன டெக்ஸ்ட்டை எப்படி இது பண்ணுறது. ஸோ இதை எதை பற்றி படிக்கிறோம், பாலிகானை பற்றி படிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் பாலிகான்னு ஒரு டெக்ஸ்ட்டை வரவழைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஸ்லைடர் டூலுக்கு போகிறோம், டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா,
அதை கிளிக் பண்ணிக்கிறோம், இங்கே வச்சு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி விண்டோ வரும். இதில் நாம் நம்மளோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பாலிகானை பற்றி, அதனால் பாலிகான்னு டைப் பண்ணிக்கலாம். பாலிகான்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். அப்ப இந்த இடத்துல வந்துருச்சு. சரி, இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்து சின்னதா இருக்கு, இதை பெருசு பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிறோம். சாரி, இது வந்து இப்போ டீசெலக்ட் பண்ணிருங்க, ஏன்னா வந்து டூல் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கு. அப்போ மறுபடியும் யூஸ் பண்ணும்போது இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிடும். அதனால இந்த மவுஸை வந்து மூவ் டூல்ல வச்சு கிளிக் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இந்த பாலிகான்ற வேர்டு வந்து சின்னதா இருக்கு, இப்போ பெருசு பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம், இதை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த விண்டோனுடைய டாப் லெஃப்ட் சைட் கார்னர் பாருங்க, கிராபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இல்லை பார் ஸ்மால் இருக்கா, இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும். அதனால என்ன செய்யணும், லார்ஜ்னு கொடுங்க, பெருசாகிடும். சரி, இந்த பாலிகான்ற வேர்டை இந்த டெக்ஸ்டை போல்டு பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு பாருங்க, அதே இடத்துல இந்த கிராஃபிக்ஸ் கீழே பின்னு இருக்கா போல்டுன்னு கொடுத்துக்காங்க. சரி, இதை கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இந்த பிக்கு பக்கத்தில் ரெண்டு ஏரோ இருக்கு இல்லையா, டவுன் ஏரோ செட் டெக்ஸ்ட் கலர், இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ ப்ளூ கலர் கொடுத்துக்கிறோம். அப்போ அந்த லெட்டர்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, மறுபடியும் இது வந்து ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு, இது பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு என்ன செய்யணும், செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க, டவுன் ஒரு இன்னொரு ஏரோ இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், இது பாருங்க இந்த ஸ்கிரீன் இந்த பாக்ஸ் மாதிரி, அதை செட்டு பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கும், செட்டு பேக்ரவுண்ட் கலர், இதை கிளிக் பண்ணால் ஏதாவது வரும். பேக்ரவுண்ட் கலர் என்ன லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லோ கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி வந்துடும். சரி, இது இன்னும் பெருசு செய்யலாம், என்ன செய்யலாம், கிளிக் பண்ணிவிட்டு லார்ஜுக்கு போயிட்டு வெரி லார்ஜ் அப்படின்னு கொடுத்தா பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு வரலாம். சரி, அதுக்கடுத்தது இப்போ பாருங்க, இது வந்து எங்கே வயசுல மூவ் பண்ணணும். சரி, இதை எங்கேயும் மூவ் பண்ணாமல் லாக் பண்ணணும். அதுக்கு எப்படி லாக் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீனுக்கு மேலே கார்னரில் பாருங்கள், இந்த இதில் லாக் இருக்கு இல்லைங்களா, இதை க்ளோஸ் பண்ணிட்டா க்ளோஸ் ஆகிடும், மூவ் பண்ண நவுத்த முடியாது. சரி, இது வேறு இடத்துக்கு நவுத்துக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணுறோம், லாக்கை ரிலீஸ் பண்ணுறோம். இதை வேணால் நாம் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எங்கே வேணும்னு எடுத்துக்கலாம், அதை ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம போல்டு பண்ணிக்கலாம், சைஸை பெருசு பண்ணிக்கலாம், கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லாக் கீயை யூஸ் பண்ணி எங்கே வயசுலையும் நவுத்துக்கலாம். சரி, எங்கே நவுத்த வேண்டாம் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸினுடைய சில கான்செப்ட். அதுக்கடுத்தது சப்போஸ் இது உள்ள வந்து சேஞ்ச் பண்ணணும், டெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யலாம், ரைட் கிளிக் பண்ணி எடிட்டின்னு கொடுக்குறோம். எடிட்டின்னு கொடுத்தா திருப்ப விண்டோ ஆகும், நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாலிகான் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன செய்யலாம், பாலிகான் இது எந்த கிளாஸுக்கு நடத்துகிறோம் அப்படின்றத ஒரு சின்ன ஐஃபோன் போட்டு ஃபோர்த் அப்படின்னு ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்காக ஒரு சிக்ஸ்த்துக்கு நடத்துகிறோம் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தா இது மாதிரி டெக்ஸ்டை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது சரி, இப்போ இந்த டெக்ஸ்டை வந்து நவுத்த முடியல, அதாவது இந்த டெக்ஸ்டை வந்து லாக் பண்ணுறது, பின் பண்ணுறது, பின் பண்ணுறதுன்னா இந்த கிராஃபோட பின் பண்ணுறது, இது இந்த மேலே டூல் பார் இருக்கீங்களா, இதை வச்சும் பண்ணலாம், அல்லது ரைட் கிளிக் வச்சு பாருங்க எங்கே இருக்கு இல்லைங்களா, ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட், அப்சொல்யூட் பொசிஷன், அதுவும் இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ் ஆப்ஜெக்டும்
இந்த லாக்கும் ஒண்ணுதான். அதே மாதிரி அப்சல்யூட் பொசிஷன் ஆன் த ஸ்கிரீனும் இந்த பின் பின்னும் இந்த பின்னும் ஒண்ணுதான். அப்ப இந்த ப்ராப்பர்டிஸ் வந்து ரெண்டு மூணு இடத்துல இருக்கும், நம்ம எப்படி வச்சாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன டூலை பார்த்தோம்? ஸ்லைடர் டூல், பாலிகான் டூல், பாலிகான் டூல், அடுத்தது டெக்ஸ்ட் டூல், அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்? இன்புட் பாக்ஸ் டூல். ஸோ இந்த மூணு டூலும் பார்த்தோம். சரி, இதை வச்சு நேற்று ஒரு சின்ன இது பார்த்தோம், அந்த சோலார் சிஸ்டம். அதை மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன், இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சார் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சோலார் சிஸ்டம் சன்னை ஃபோக்கஸில் வச்சுட்டு எர்த்து வந்து சன்னை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்திட்டு வருதுன்னு ஒரு ஒரு பிளானட் மட்டும் பண்ணோம். ஸோ அதுவே வந்து 9 பிளானட்டுக்கும் பண்ணலாம். என்ன செய்யலாம்னா, இந்த இதை வந்து எப்படி பண்ணுன்றதை மட்டும் சொல்றோம். ஒன்று செஞ்சு காமிச்சிடுறேன். இந்த எலிப்ஸ் டூல் இருக்கு இல்லைங்களா, எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணி 9 எலிப்ஸை நான் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு எலிப்ஸ் மேலேயும் ஒவ்வொரு பிளானட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சேன், அதை அனிமேட் பண்ணேன். அந்த ஃபோக்கஸில் சன்னை வச்சிட்டேன். இதில் வந்து பாருங்கள், 9 பிளானட்டும் 9 எலிப்டிக்கல் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இதில் 2 பிளானட் மட்டும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கு, யுரேனஸும் வீனஸும். பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், ஜாகிரஃபி ஆகட்டும், இந்த மாதிரி சில கான்செப்டை, அனிமேட்டட் கான்செப்டை ஜியோஜெப்ரா டூல்ஸை வச்சு ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் பசங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதில் நீள்வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற அமைப்பையும் நாம் டீச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை மறுபடியும் இந்த இமேஜ் டூலை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இமேஜ் டூல் ஃபஸ்ட் கிளாஸில் நடத்தினேன். இப்போ அந்த இமேஜ் டூலை யூஸ் பண்ணி இமேஜ் எப்படி கொண்டு வர்றது, ஸ்லைடரை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது ஸ்லைடர், இன்புட், அந்த இமேஜ் டூல், இந்த மூணையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இன்னொன்று புதுசாக ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ ஜியோஜெப்ரா கிளிக் பண்றேன். இப்போ அதே அந்த சோலார் சிஸ்டத்தில் என்ன ஆகுதுன்னா, எர்த்து வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அதே மாதிரி நம்ம எர்த்தை வந்து எது சுற்றிட்டு வருது, மூன் வந்து சுற்றிட்டு வருது. இப்போ எர்த்தையும் மூணு, நேற்று வந்து ஒருத்தர் கேட்டாங்க இன்னொரு பிளானட்டை, நம்மளுடைய பிளானட்டை மூணு வந்து சுற்றிட்டு வருது, அது எப்படி காமிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இப்போ செய்ய போகிறதுல ஸ்லைடர், இமேஜ், இன்புட், இது மூணையும் நான் யூஸ் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எலிப்ஸ் டூலுக்கு போகிறேன். எலிப்ஸ் டூல கிளிக் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல கிளிக் பண்ணிட்டு ரெண்டு எலிப்ஸ் ஃபிக்ஸ் பண்றேன், ரெண்டு பாயிண்ட். இப்ப இதை வந்து ஹைட் பண்றேன். இப்ப ஏபிய ஜாயின் பண்றேன். ஏபிய ஜாயின் பண்றதுக்கு லைன் டூலுக்கு போறேன். ஏபிய கிளிக் பண்றேன். சரி, அதுக்கடுத்தது இப்போ வந்து பி என்ற இடத்துல நான் வந்து சன்னை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன்.
சன்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன், அந்த சன்னை வந்து ஏற்கனவே பிஎன்ஜி இமேஜாக நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன். அப்போ அதை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன டூலை யூஸ் பண்ணுறேன், இமேஜ் டூலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இமேஜ் டூலை யூஸ் பண்ணி சன்னை வந்து இங்கே கொண்டு வரேன். அதுக்கு என்ன செய்கிறேன், இமேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் போட்டு வச்சுருக்கேன், சன்னு இங்கே இருக்குது, ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் சன் வந்து இந்த டிஇன்ற ரெண்டு பாயிண்டில் ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சென்டராக கொண்டு வரேன். அதுக்கு என்ன செய்கிறோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருந்தால் இங்கே பின்ற பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த இமேஜை என்ன செய்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வரேன். அது எப்படி பண்ணலான்னா, இந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதுக்கு அது சென்டராக வர்றதுனால இட் இஸ் எ பொசிஷன், அதனால பொசிஷன் டூலை கிளிக் பண்ணுறேன். பொசிஷன் டூலை கிளிக் பண்ணி சென்டர் இமேஜின் கொண்டு வரேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த சென்டர் ஆகிடும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இங்கே கீழே இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட்டாக டீன் ஆகிடுது. இப்போ இந்த இமேஜ் சன்னை இந்த பீன்ற எடுத்து கொண்டு வரேன். இந்த டிஐ பாயிண்ட்டை பீன்ற பாயிண்ட்டு கொண்டு வரேன். அதாவது டி மேலே சன் இருக்கு. அது எப்படி கொண்டு வரேன்னா, ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மறுபடியும் பொசிஷனுக்கு போகிறேன். பாருங்கள், இந்த சென்டர் டி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் எந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இந்த டியை பீன்ற பாயிண்ட் கொண்டு வரணும். பீன்றது பாரு இங்கே இருக்கு, அதனால பியை கிளிக் பண்ணுறேன். பியை கிளிக் பண்ணால் அங்கே வந்துடுது. இப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால டெலீட் பண்ணிடலாம். சரி, அப்போ சன்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எலிப்ஸ் மேலே எர்த்தை கொண்டு வரேன். அந்த எர்த்தை கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். அதாவது இந்த எலிப்ஸ் மேலே ஒரு பாயிண்ட், மூவிங் பாயிண்ட் வேணும். இந்த எலிப்ஸுக்கு மேலே மூவிங் பாயிண்ட் கொண்டு வர்றதுக்கு எங்கே போகிறோம், பாயிண்ட் டூலுக்கு போகிறோம். நேராக பாயிண்ட் டூல், பாயிண்ட் டூலில் பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மவுஸை எடுத்துகிட்டு வந்து எலிப்ஸ் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம், பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்போ இது அப்படியே வரும், இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு D இஸ் த பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் எலிப்ஸு, ஏன்றது கிராஃபிக்ஸ் மேலே இருக்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த டி மேலே எர்த்தை கொண்டு வைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஸ்லைடர் டூலுக்கு போகிறோம். எர்த்துன்றது இமேஜ், ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன், அதை வந்து இங்கே கொண்டு வரணும். அப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற எந்த ஒரு இமேஜையும் கொண்டு வர்றதுக்கு நம்ம எந்த டூலை யூஸ் பண்ணுறோம், இமேஜ் டூலை யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இமேஜை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் என்னென்ன இமேஜ் போட்டிருக்கோமோ அது வரும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், எர்த்து வேணும். எர்த்தை கிளிக் பண்ணிக்கிறோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை நம்ம வசதிக்காக இங்கே கொண்டு வரோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த எர்த்து, இந்த எர்த்து வந்து இஎஃப்ன்ற ரெண்டு பாயிண்டில் ஸ்டாண்ட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரே பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ரெண்டு பாயிண்ட்டை சென்டர் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலாம், ஏற்கனவே சன்னுக்கு பண்ண மாதிரி இது பண்ணுறோம். எர்த்து மேலே ரைட் கிளிக் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், அதில் பொசிஷன் போகிறோம். ஏன்னா பொசிஷன், எந்த பொசிஷனில் உட்கார வைக்கணும், அதில் சென்டரை கிளிக் பண்ணுறோம். சென்டரை கிளிக் பண்ணால் சென்டர் ஆகிடும். இப்போ என்ன செய்யணும், இந்த எர்த்தை எலிப்ஸ் எலிப்ஸ் மேலே கொண்டு வைக்கணும். அதாவது ஈன்ற பாயிண்ட்டை டீன்ற பாயிண்ட்டு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம், மறுபடியும் இதை பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறோம். அதனால பொசிஷன் டூலுக்கு போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், இந்த இஏ டி கொண்டு வரும். அவ்வளோதான். ஸோ இந்த எர்த்து வந்து மூவிங் பாயிண்ட் மேலே இருக்குது, பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது. அப்போ இதை மூவ் பண்ண முடியும்.
இதை மூவ் பண்ண முடியாது. இப்ப இதை வந்து அனிமேட் பண்ணலாம். இது வழியே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, இப்ப வந்து என்ன செய்யலாம், இந்த எர்த்தை வந்து எது ரிவால்வ், மூணு வந்து எர்த்தை சுத்திட்டு வருது இல்லைங்களா. அப்ப இந்த எர்த்தில் வந்து எர்த்தை வந்து மூணு சுத்துற மாதிரி ஒரு பாத்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யறேன், நேரா இப்ப வந்து ஒரு ஸ்லைடரை கிரியேட் பண்றேன். இப்ப ஏன்ற ஸ்லைடரு, ஏன்னா வந்து நம்மளுக்கு ரேடியஸ் இதெல்லாம் வேணும், அதனால ஏனுடைய வேல்யூ பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். 1, 2 ஒரு 5 வரலையும் இருக்கட்டும், இல்லைன்னா 4 வரலையும் ஸ்லைடர் 2 எடுத்துக்கணும். இப்ப என்ன செய்யறேன், இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்றேன், சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்றேன். இந்த சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எங்க போறேன், சர்க்கிள் டூலுக்கு போறேன். சர்க்கிள் வித் சென்டர் ரேடியஸ் நிறைய டூல் இருக்கு, நமக்கு என்ன வேணும், சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிளுடைய சென்டர் இந்த டியா நான் எடுத்துக்கிறேன், அதாவது எர்த்தனுடைய பாயிண்ட். இதை கிளிக் பண்றேன், கிளிக் பண்ண ரேடியஸ் கேட்கும். அப்ப இந்த வேல்யூ என்ன ஏன்னு கொடுக்குறேன், ஏன்னா இதை வந்து ஸ்லைடர் மூலமா கனெக்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்மால் ஏன் கொடுக்குறேன், கிளிக் பண்றேன். அப்போ சின்ன ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. இப்போ இதை மூவ் பண்ண அந்த சர்க்கிளுடைய வித்து சேஞ்ச் ஆகும். சரி, இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்தது இது மேல என்ன கொண்டு வரேன்னா, மூணை கொண்டு வரேன். எது மேல, இது மேல. அதுக்கு என்ன செய்யறேன், சர்க்கிளுக்கு மேல ஒரு மூவிங் பாயிண்டை வைக்கிறேன், பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். அதுக்கு என்ன செய்யறேன், இந்த சர்க்கிளுக்கு மேல பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு நேரா மறுபடியும் பாயிண்ட் டூலுக்கு போறேன், பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், இது மேல ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்னா இது வந்து மூவ் ஆகும். இப்ப இந்த இ மேல மறுபடியும் என்ன செய்யறேன், மூணை ஃபிக்ஸ் பண்றேன். சோ மூன்றது இமேஜ். அப்போ ஒரு இமேஜ உள்ள கொண்டு வரணும், அதுக்கு மறுபடியும் என்ன செய்யறேன், நேரா இமேஜ் பாக்ஸ் போறேன், அதாவது ஸ்லைடர் டூலுக்கு போறேன், அதுல இமேஜ் டூல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டா இது மாதிரி வரும். ஸோ இதுல நான் வந்து ஏற்கனவே மூணை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி இங்க கொண்டு வரேன், கொண்டாந்தா இங்க இருக்கு. ஸோ இதை வந்து என்ன செய்யறேன், முன்ன மாதிரியே இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சென்டரா மாத்துறோம். ரெண்டு பாயிண்ட் எஃப்ஜி வந்து இந்த இமேஜ் 3 எஃப்ஜியில் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து சென்டர் கொண்டு வரணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்டிஸ் போகிறேன், முன்ன மாதிரியே பொசிஷனுக்கு போகிறேன், சென்டர்னு கிளிக் பண்ணுறேன். அப்போ வந்துருச்சு. இப்போ இந்த எஃப்ஐ எடுத்துகிட்டு போய், அதாவது 3 வந்து எஃப்ல இருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் இமேல உட்கார வைக்கணும். அதுக்கு மறுபடியும் என்ன செய்கிறேன், இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு மாடல், அவ்வளோதான். இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்டிஸ் போகிறேன், மறுபடியும் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்டிஸ் போகிறேன், பொசிஷன் வரும். பொசிஷனுக்கு போய் எஃப்க்கு பதிலாக இ, ஏன்னா அந்த இ கொண்டு வரணும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இன்னு கொடுக்குறேன், கேபிட்டல் இ. இப்போ இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதை அனிமேட் பண்ணுறேன், பாருங்க சுற்றிட்டு இருக்கேன். சரி, நேற்று ஒரு சார் வந்து டவுட் கேட்டாரு, சார் இந்த அனிமேஷனுடைய ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா பண்ணலாம். இப்ப இந்த எர்த்தனுடைய ஸ்பீடும் இந்த மூனுடைய ஸ்பீடும் ஒரே அளவுல இருக்கு. அப்ப இந்த மூன் வந்து எப்ப இதை சுத்திட்டு வர மாதிரி இருக்கும்னா, இதனுடைய ஸ்பீடையும் இதனுடைய ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, இப்ப வந்து
இதனுடைய ஸ்பீடை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். எதனுடைய ஸ்பீடை? மூணுடைய ஸ்பீடை. அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். அதில் பாருங்கள் பேசிக் இது வருதுங்களா, ஸ்டைல் வருதுங்களா, அல்ஜிப்ரா வருதுங்களா. இந்த அல்ஜிப்ராவில் போய் ஸ்பீடை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்பீடு ஒரு மூணு கொடுக்குறேன். இது கிளிக் பண்ணிவிட்டு அப்போ என்ன வரும் பாருங்க. இப்போ அனிமேட் பண்ணுறேன். அப்ப சன் ஃபிக்ஸட், எர்த்து வந்து சன்னை சுத்திட்டு வருது, இந்த இடத்துல மூணு வந்து எர்த்தை சுத்திட்டு வருது. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஆர்பிட்ல போடணும், அது கொஞ்சம் அது ஒர்க் ஆகும். நான் சர்க்கிள் ஆர்பிட் எடுத்திருக்கேன் இது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சரி சார், இது இப்போ வந்து ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் இருக்காது. அதனால் என்ன செய்கிறேன், இந்த மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஹைட் பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸை எடுத்துடுறேன். அதே மாதிரி இந்த கிரீடு வேண்டாம், இதையும் நான் எடுத்துடுறேன். இப்போ வந்து ஸ்பேஸில் வந்து எர்த்து சன் ரிவால்வ் ஆகும்போது பாத்து கண்ணுக்கு தெரியாது. அதனால் என்ன செய்கிறோம், இந்த பாத்தை ஹைட் பண்ணுறேன். எப்படி ஹைட் பண்ணலாம்னா, நான் ஏற்கனவே எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாத்து மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன், ஷோ ஆப்ஜெக்ட். இது பண்ணால் கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி இதனுடைய ஆர்பிட்டையும் ஹைட் பண்ணுறேன், மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தா மறைஞ்சிரும். அடுத்தது இந்த லைனும் நமக்கு வேண்டாம், ஸோ இதையும் ஹைட் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன செய்யணும், ஹைட் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறதில்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஷோ ஆப்ஜெக்ட், ஒரு முறை ஷோ ஆப்ஜெக்ட் பண்ணால் அப்பியர் ஆகும், இன்னொரு முறை ஷோ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணால் மறைஞ்சிரும். இது மாதிரி ஆஃப் ஆன் மாதிரி இதை ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வேண்டாம், ஷோ ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள் அனிமேட் பண்ணுறேன். சரிங்க சார், இப்போ என்ன செய்கிறோம், இப்போ வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு பின்னாடிக்கிற இமேஜ் நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஸ்பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பேக்ரவுண்ட் இமேஜாக ஒரு ஃபேஸ், ஒரு ஸ்பேஸ் யூனிவர்சலில் இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்துறதுக்காக நான் ஒரு இமேஜை வைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் சார். இதை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணும். அதனால் என்ன செய்கிறோம், இந்த இமேஜ் மேலே, ஏன்னா இது வந்து இமேஜ், இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இதில் வந்து செட் ஆஸ் ஏ பேக்ரவுண்ட் இமேஜ், அப்போ பேக்ரவுண்ட் இமேஜாக கிளிக் பண்ணிக்கிறேன், அது வந்து பின்னாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலா அப்படியே தெரியும். இப்போ இது வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வரணும்னா இந்த அல்ஜிப்ரா மோடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இது க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ல வரும் சார். இதை வந்து இந்த இடத்துல கேப் தெரியுது, அதனால என்ன செய்யலாம், இதை வந்து அப்படியே இழுத்து விட்டுடலாம். ஸோ சன் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, எர்த்து அதை சுத்திட்டு வருது, எர்த்தை வந்து சன் சுத்திட்டு, மூன் சுத்திட்டு வருது. சரிங்க சார், ஒரு சின்ன டவுட் கேட்கலாம், இந்த ஸ்லைடர் எதுக்கு வச்சிங்க அப்படின்னா, இந்த எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை
இப்போ வந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்காக வச்சுக்கிறோம். சரி, இதே மாதிரி நான் வந்து எப்படி வந்து ஒரு எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணி ஒரு எலிப்ஸ் ஆர்பிட்டை வரவழைச்சேன், அதில் ஒரு ஃபோக்கஸில் சன்னை வச்சேன், இன்னொரு அந்த எலிப்ஸ் மேலே எர்த்த வச்சேன், அதே மாதிரி 9 எலிப்ஸை ஃபார்ம் பண்ணி 9 பிளானட்டை அது மேலே பிளேஸ் பண்ணி இதே மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு ஒரு சோலார் சிஸ்டத்தினுடைய மாடல் வரும். ஸோ இதில் வந்து என்னென்ன டூலை யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபார்ம் பண்ணணுன்னா, இது கானிக் டூல், அதாவது எலிப்ஸ் டூல், அடுத்தது பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட், இமேஜ் டூல், ஸ்லைடர், இதெல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இமேஜ் டூலை யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை வந்து ஸ்பேஸ்ன்ற இமேஜை பேக்ரவுண்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. ஸோ இதை வந்து சேவ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி சேவ் பண்ணலாம்? இப்போ நம்ம இந்த இதுக்கு பேர் நம்ம ஜியோஜிப்ராவை வச்சு எது கிரியேட் பண்ணியிருக்குமோ அதுக்கு பேர் அப்லெட்டு. அப்போ இந்த இடத்துல ஒரு அப்லெட்டை கிரியேட் பண்ணிட்டோம், எதை பற்றி? சோலார் சிஸ்டத்தை பற்றி. இப்போ இது வந்து சேவ் பண்ணணும், சேவ் பண்ணி ரீயூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? நேராக ஃபைலுக்கு போங்க, அதில் சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தா நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ஜஸ்ட் இது மூணை பற்றி படிக்கிறதுனால மூணுன்னு எடுத்துருக்கோம். சரி, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டூல் எல்லாம் பார்த்தோம்? பாயிண்ட், லைன், பர்பெண்டிகுலர் லைன், பாலிகான், சர்க்கிள், எலிப்ஸ், ஆங்கிள், ரிஃப்ளெக்ஷன், ஸ்லைடர். இந்த ஸ்லைடரில் சப்டூல்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்லைடர், டெக்ஸ்ட், இமேஜ், இது இன்புட் பாக்ஸு. இந்த பட்டனும் செக் பாக்ஸும் நாளைக்கு பார்த்துடலாம், ஏன்னா ஒரே சமயத்தில் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். சரி, இதில் சரி இப்போ வந்து வந்து டூல்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் என்ன இருக்குன்னா ஸ்ப்ரெட்ஷீட்டு. சரி, இதில் வந்து நம்மளுக்கு எத்தனை கிராஃப் ஷீட் இருக்குது? ஒரே ஒரு கிராஃபிக் விண்டோ தான் இருக்குது. சார், நம்மளுக்கு இன்னொரு கிராஃப் வேணும், இந்த மாதிரி இன்னொரு கிராஃப் ஷீட் வேணும், இன்னொரு கிராஃபிக்ஸ் வியூ வேணும் அப்படின்னு என்ன செய்யலாம்? நேராக வியூ போகிறோம், கிராஃபிக்ஸ் டூன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணால் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ ரெண்டு கிராஃப் இருக்கு, ரெண்டு கிராஃபிக்ஸ் வியூ இருக்கு. அப்போ இங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணலாம், இங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணலாம். சில சமயத்தில் வந்து டயக்ராம் இங்கேயும் டெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம வரவழைக்கலாம். அப்போ டயக்ராம் வரும்போது மவுஸை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். டெக்ஸ்டை வர வைக்கும் போது, இப்போ முன்னாடி எப்படி டெக்ஸ்டை கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அது மாதிரி டெக்ஸ்டை வர வைக்கும் போது இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டை வரவழைக்கணும். சரி, அதுக்கடுத்தது இன்னொரு வியூ, 3D. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து 2D இல்லைங்களா. இப்போ வந்து 3D ஒரு ஆப்ஜெக்டை காமிக்கணும், இல்லாட்டி 3+2 வந்து 3D இருக்குங்களா, அந்த பகுதியை நடத்தும் போது நம்மளுக்கு என்ன வேணும்? 3D வேணும். அதுக்கு என்ன செய்கிறோம்? வீக்கு போகிறோம், 3D கிராஃபிக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுறோம். இங்கே 3D கிராஃபிக்ஸ் வந்துடும். ஸோ இந்த 3D கிராஃபிக்ஸ் வரும்போது, இந்த 3D கிராஃபிக்ஸ் கொண்டு வரும்போது இதுக்கு ரிலேட்டட் டூல் வந்து இந்த மெனு பார், அதாவது டூல் பாரில் அப்பியர் ஆகும். சரி, இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நாம் 2D எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி தான் 3D ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 2D சர்க்கிள் எக்ஸாம்பிள்,
இல்லைங்களா? அதே மாதிரி த்ரீ டைமென்ஷனுக்கு என்னன்னா ஸ்பியர் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பியரை வரையணும், இப்போ சர்க்கிளை வரையணும்னா பாருங்க போகிறோம் என்ன செய்கிறோம். இப்போ வந்து மவுஸ் எங்கே இருக்கு? கிராஃபிக்ஸில் இருக்கு. இது வந்து டூ டைமென்ஷன், டூ டைமென்ஷனில் சர்க்கிள் வரையலாம். அது என்ன செய்யலாம், டூ டைமென்ஷன் இந்த கிராஃபிக்ஸ் வியூ கிளிக் பண்ணிக்கிறோம், அது ரிலேட்டட் டூல்ஸை இன்வோக் ஆகிடும். இங்கே சர்க்கிள் டூலுக்கு போகிறோம், சர்க்கிளை கிளிக் பண்ணுறோம், சர்க்கிளை வரவழைக்கிறோம் இல்லைங்களா. அது வந்து இங்கேயும் அப்பியர் ஆகும், ஆனால் த்ரீ டைமென்ஷனில் இருக்காது. சரி, இப்போ நம்ம த்ரீ டைமென்ஷனில் ஒரு ஸ்பியர் எப்படி கொண்டு வர்றது? அப்போ மவுஸை த்ரீ டி கிராஃபிக்ஸ் கொண்டு வரணும். கொண்டுட்டா இங்கே டூல் பாக்ஸ் அப்பியர் ஆகும், மேலே வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் டூல் பாக்ஸ் அப்பியர் ஆகும். சரி, இந்த டூல் பாக்ஸில் நம்மளுக்கு இது வந்து ஸ்பியருங்களா, அதை கிளிக் பண்ணவே என்னான்னு தெரியும். பர் ஸ்கிளிப் ஸ்பியரை கிளிக் பண்ணுறேன், ஸ்பியர் சென்டர் அண்டு பாயிண்ட்டு இங்கே வச்சு ஒரு சின்னதாக மூவ் பண்ணுறேன், அப்போ ஸ்பியர் வந்துடும். அப்போ த்ரீ டைமென்ஷனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னா, அப்படியே வந்து டூ டியில் எப்படியெல்லாம் பண்ணுமோ அதே மாதிரி த்ரீ டி டயக்ராமுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் வரும். சரி, இங்கே த்ரீ டி கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி என்னென்னலாம் டீச் பண்ணலான்னா, இப்போ ப்ளஸ் டூவில் த்ரீ டி இருக்குது அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரியில், அதில் பிளேன், ஸ்பியர் இது மாதிரியெல்லாம் நம்ம டீச் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஸ்பியர், ஸோ இந்த மாதிரி வந்து த்ரீ டைமென்ஷனை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளேன், இந்த நாம் இங்கே டூ டியில் வந்து ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அது அதே ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது இன்னும் ஒரு டூல் சொல்லிடுறேன், இதில் முக்கியமானது. இப்போ வந்து எக்ஸல் நம்ம சைட் பை சைடாக டயட் மூலிமா எக்ஸல் ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்கீங்களா, இப்போ அதே எக்ஸல் ஷீட்டை இங்கே எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு என்ன செய்யணும், நேராக வியூ பார்க்க போகிறோம், வியூவில் ஸ்ப்ரெட் ஷீட்னு இருக்கீங்களா, ஸ்ப்ரெட் ஷீட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டு வந்துடும், எக்ஸல் ஷீட்டு வரும். ஸோ இது வந்து என்ன, ஸ்ப்ரெட் ஷீட்டில் நம்ம எக்ஸலில் எப்படி என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த ஈவினிங் 6 o'clock டைமில் போடுற அந்த கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணிக்கினா, நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்களா, அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம 9th, 10th +1, +2 நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம், மீன், மோடு, மீடியன் அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் +2 வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் இங்கே வந்துடும். அதே மாதிரி ஹிஸ்டோகிராம், பார் டயக்ராம் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம். பை சார்ட் எல்லாமே இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை வச்சு இது பண்ணிடலாம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ இதுக்கு ரிலேட்டடு டூல் வந்து இந்த டூல் பாரில் அப்பியர் ஆகும். பாருங்கள், இந்த இந்த இதில் வந்து எக்ஸலில் நம்ம சம் போடுவோம், ஆவரேஜ் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணால் இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே டேட்டாவை கொடுத்துட்டு இந்த வேரியபிள் அனாலிசிஸ் இது கிளிக் பண்ணால் பார் டயக்ராம் வந்துடும். ஸோ இதெல்லாம் இங்கே வந்துடும். அப்போ அந்த ஈவினிங்கில் கொஞ்சம் அந்த எக்ஸலில் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. சரி, இப்போ என்ன பார்த்தோம், டூல் பார் பார்த்தோம், அதுக்கடுத்தது வியூக்கு போயிட்டு கிராஃபிக்ஸ் 2 பார்த்தோம், நம்மளுக்கு இன்னொரு விண்டோ வேணால் கிராஃபிக்ஸ் 2 பார்த்தோம், அடுத்தது 3D கிராஃபிக்ஸ் பார்த்தோம், ஸ்ப்ரெட் ஷீட் பார்த்தோம். ஸோ நம்ம இதை வச்சே நம்ம வந்து டீச்சிங் லேர்னிங் வந்து 6th to 12th வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்க சார், சரி இப்போ வந்து என்ன பண்ணோம், நம்ம டூல் பாரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டீச்சிங் லேர்னிங் ஆப்ஜெக்டை நம்ம ஜியோஜெப்ராவை யூஸ் பண்ணி தயார் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம தயார் பண்ணால் லேட் ஆகுது. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ரெடிமேடாக இருக்குமா? ரெடிமேடாக ஏற்கனவே யாராவது வேர்ல்டு லெவலில் அங்கங்கே ஜியோஜெப்ரா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யலாம், இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் நாம் ஜியோஜெப்ரா வச்சு நம்ம சொந்தமாக அப்டேட் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள். சரி, இப்போ ஏற்கனவே இருக்கிற ஜியோஜெப்ரா அப்லெட்டு டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸு, இப்போ மேக்ஸை பொறுத்தவரையும் சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரலாம்? அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம நேராக கூகுள் போயிட்டு ஜியோஜெப்ரா வெப்சைட்டுக்கு போகிறோம். நேராக பாருங்க என்ன செய்கிறோம், ஜியோஜெப்ரா வெப்சைட்டுக்கு போகிறோம். ஜியோஜெப்ராவில்
இங்க வந்து பாருங்க ஜியோஜிப்ரா அல்லது ஜியோஜிப்ரா வெப்சைட் வந்து என்னன்னா ஜியோஜிப்ரா ஓஆர்ஜி. இப்படி போட்டா ஜியோஜிப்ரான்னு வரும். இதுதான் ஜியோஜிப்ரா வெப்சைட்னுடைய அட்ரஸ் www.geogebra.org. இதை கிளிக் பண்றோம். அப்ப ஜியோஜிப்ராவுக்கு போனா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அப்பியர் ஆகும். இதுதான் ஜியோஜிப்ரானுடைய இது ஃப்ரண்ட் பேஜ். இந்த மாடல் தான் இருக்கும். ஸோ இந்த ஜியோஜிப்ரா வெப்சைட்ல என்னென்ன இருக்கும்னா பாருங்க, இதுல முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுறது கிளாஸ் ரூம் ரிசோர்சஸ். இதுல எல்லா ஆப்பும் இருக்கும், ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் ஆப் எல்லாம் இருக்கும், ஜியோஜிப்ரா இதெல்லாம் கீழே இருக்கு. சரி, இதுல இன்னும் என்னென்ன இருக்கலாம் பாருங்க. இதுல நியூஸ் ஃபீடு, ஜியோஜிப்ராவை பத்தி அப்பப்ப நியூஸ் வரும், ரிசோர்சஸ் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு, ப்ரொஃபைலு, பீப்புள், கிளாஸ் ரூம் இதெல்லாம் இருக்கு. இதுல நம்ம ஜியோஜிப்ரால ஒரு அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, சைன் இன் போயிட்டு நம்ம கூகுள் மெயில் ஐடியை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி? அதே மாதிரி ஜியோஜிப்ரால நாம் ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு நாளைக்கு பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஏற்கனவே ஜியோஜிப்ரால இருக்கிற ரிசோர்ஸை பற்றி எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துடலாம். இப்போ என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு வேண்டியது ஏற்கனவே செஞ்சு வச்சு அப்லெட் வேணும், ரிசோர்ஸஸ் வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா பாருங்க, ஜியோஜிப்ராவை ஓபன் பண்ண கிளாஸ் ரூம் ரிசோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா இது மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். இது என்னன்னா 10 லட்சம் ரிசோர்ஸுக்கு மேல இருக்கும், நிறைய ரிசோர்ஸ், 10 லட்சம் இருக்கும், 20 லட்சம் ரிசோர்ஸும் இருக்கும். இதுல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரும். இதுல உங்களுக்கு எந்த டாபிக்ல ரிசோர்சஸ் வேணும் அப்படின்னா, மேக்ஸ், ஜாமெட்ரி வேணா இதை கிளிக் பண்ணுங்க, அரித்மெட்டிக் வேணா இதை கிளிக் பண்ணுங்க, ஸ்டாட்டிஸ்டிக் வேணும்னா இதை பண்ணுங்க, ஃபங்க்ஷன்ஸ் வேணா இதை கிளிக் பண்ணுங்க, ப்ராபபிலிட்டி வேணா இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ப்ராபபிலிட்டியில் இது கிளிக் பண்ணால் இன்னும் சப் ஏரியா வரும். அதில் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ட்ரீ டயக்ராம், காம்பினேட்டோரிக்ஸ், ரேண்டம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாமே வரும். அதனால நாம் போய் ரிசோர்சஸ்ன்னு போயிட்டாவே நம்மளுக்கு பல லட்சம் ரிசோர்சஸ் இந்த ஜியோஜிப்ரா வெப்சைட்டில் இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக கிரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்க சார், இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்மளுக்கு சரி ஒரு இதில் இருக்கிற ரிசோர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா பாருங்க, இந்த ஜியோஜிப்ரா வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். சரி, எப்படி எந்த ரிசோர்ஸு என்ன வேணும் அப்படின்னு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம் பாரு, இந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ச் பாக்ஸில் போய் சென்ட்ராய்டு Centroid of a triangle. அப்படின்னு என்ட்ரி கொடுத்தா அது ரிலேட்டட் ரிசோர்சஸ் எல்லாம் நமக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு சரி, இந்த ரிசோர்சஸ் இருக்கு, இந்த ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. இதை வந்து கிளிக் பண்றோம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப என்ன செய்யறோம், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா பாரு, இது வந்துருச்சிங்களா, இந்த விண்டோக்கு மேலே இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு போகிறோம். அதில் கீழே பாருங்க டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறோம். டீடைல்ஸ்ன்னு கிளிக் பண்ணால் டவுன்லோடுன்னு வரும் பாருங்க, கீழே டவுன்லோடு இருக்குங்களா, டவுன்லோடை கிளிக் பண்ணுறோம். டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த அப்லெட்டை டீச்சிங் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அக்ரி கொடுக்குறோம். இந்த அக்ரியை கிளிக் பண்ணுறோம். இதில் ஜியோஜிப்ரா ஃபைல் எதுன்னா பாருங்கள், .ggb ஒன்று இருக்கும் இல்லையா, சென்ட்ராய்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சேலஞ்சு, இதை கிளிக் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணோடனே இந்த பாக்ஸ் வரும், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணோடனே ஜியோஜிப்ரா ஃபைல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இதில் .ggb அப்படின்னு ஒரு ஃபைல், இந்த .ggb ஃபைல கிளிக் பண்ணிக்கிறோம்.
இதை கிளிக் பண்ணுன்னே இங்க பாருங்க லெஃப்ட் சைடு கார்னர்ல இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓபன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஓபன் பண்ணே இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணுது. இப்போ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யறோம், சேவ் பண்ணி சேவ் ஆஸ் னு கொடுங்க. சேவ் ஆஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல பண்றேன். இப்ப நாம இதுக்கு வேற ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இங்க. ஸோ அன்சோன் கேட்டு இப்ப இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இது ஏற்கனவே கிரியேட் பண்ணினது. நாம் வந்து டீச்சிங் லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை வச்சு எங்கே வச்சுனாலையும் மூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, இதனுடைய சென்ட்ராய்டு எங்கே இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்கறதுக்காக ஸோ சென்ட்ராய்டு. சரி, இது வந்து என்ன ஆங்கிள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எங்கே இருக்கும், அப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ எங்க இருக்கும், சோ சென்ட்ராய்டு இப்படின்னு இருக்கு. இப்போ வந்து ஒரு அப்டீஸ்க்கு, இப்போ ட்ரையாங்கிள் அப்டீஸ் சென்ட்ராய்டு எங்க இருக்கும், ஸோ இந்த இடத்துல இருக்கும் பொசிஷன் அப்படின்றத காமிக்கலாம். ஸோ இது வந்து என்ன, ஒரு ஜியோஜெப்ரா வெப்சைட்டில் ஒரு ஆப்பை எப்படி டவுன்லோடுன்றதை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, இதோட பெட்டரான ஆப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேற ஒன்று அதே மாதிரி ஜியோஜெப்ரா போகிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தா லட்சக்கணக்கான ரிசோர்ஸும் இருக்கு. ஸோ எங்க இருந்ததுன்னா 6th யூனிவர்சிட்டி லெவல் டீச் பண்ற அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணும். இப்போ நம்மளுக்கு இப்போ கிளாஸ் ரூம் ரிசோர்ஸ்னு வரும். இது மாதிரி இங்கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாலே நிறைய வரும். சார், ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நம்ம பர்டிகுலர் டாபிக்கில் போகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமெட்ரிக் போகணும், ஜாமெட்ரியிலே ரிசோர்ஸஸ் வேணும். ஸோ ஜாமெட்ரியில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எப்படி கிளிக் எடுத்துக்கலாம்னா, இது கிளிக் பண்ணுங்க பாருங்க, அதை அப்படியே கீழே வாங்க. இன்னும் பர்டிகுலராக வேணால் கானிக் செக்ஷன் போங்க, அதில் இருக்கும். இன்னும் பர்டிகுலராக போனால் எலிப்ஸில் வேணும். இது மாதிரிலாம் இருக்கு. இப்போ எலிப்ஸில் பாரு, இது நமக்கு வேணும், இந்த அப்லேட் வேணும் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இது மாதிரி வரும். சார், இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மட்டும் இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணலன்னா, இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த விண்டோஸ் மேலே இதுக்கு மேலே கிரியேட் கிளாஸ்ன்னு இருக்கும், அது பக்கத்தில் 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். கீழே டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாதீங்க. ஓப்பன் இன் ஆப்பில் இதுலேயும் ஓப்பன் பண்ணலாம், ஆனால் இதில் டீடைல்ஸில் ஆப் போயிட்டு ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வரும். அதில் டீடைல்ஸ் போகிறோம், கிளிக் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இப்போ டவுன்லோட் பண்ணணும், இதை வந்து டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோடுன்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அக்ரி கொடுக்குறோம். இதுக்கு போயிட்டு ஜியோஜெப்ரா ஃபைலாவாக கிரியேட், ஏன்னா இதில் 4-5 ஃபைலாக இருக்கும், அதில் ஜியோஜெப்ரா ஃபைல் .ggb கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும், டவுன்லோட் ஆகும். நல்லா டபுள் கிளிக் பண்ணுங்க பாருங்க, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன்,
டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இது என்ன ஏன்ற நம்மளுக்கு தெரியும், ஹையர் செகண்டரி லெவலில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இது எப்படி சேவ் பண்ணலாம்? நேராக ஃபைல் போகிறோம், சேவ் ஆஸ்ன்னு கொடுங்க. ஏன்னா சேவ் கொடுத்தா அதுலேயே போய் சேவ் ஆகிடும். டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறோம். இது எதை பற்றி? எலிப்ஸை பற்றி. எலிப்ஸை பற்றி இப்போ சேவ் கொடுத்துக்கிறோம். இது அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஏன்றது செமி மேஜர் ஆக்சிஸ், ப்ளஸ் டூ டீச்சர்ஸ் தெரியும். பின்றது செமி மைனர் ஆக்சிஸு. அப்போ பாருங்க, ஏவும் பியும் நவுத்துனா வி வில் கெட் டிஃப்ரெண்ட் எலிப்ஸு. இது வந்து டைரக்ட்ரிக்ஸு, இது வந்து சென்டரு, வெர்டிசஸ்ஸு. இந்த மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம டீச்சிங் லேர்னிங் பர்பஸுக்காக இதையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிறத எடுத்துக்கலாம், இதை வச்சியும் டீச் பண்ணலாம். இப்போ இது வந்து என்ன செய்யணும்ப்பா, இது வந்து டைரக்ட்ரிக்ஸ், இதுவும் டைரக்ட்ரிக்ஸு, இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாடிஃபையும் பண்ணலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம்? உதாரணத்துக்கு இப்போ இதோடைய கலரை சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் கலர் போயிட்டு பர் கலர்னு இருக்குது, அந்த ஒப்பாசிட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கலரை சேஞ்ச் பண்ணலாம். சரி சரி, இங்கே இதை செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதாவது எதுவும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. எலிப்ஸு, எலிப்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், கலர் ரெட்டு கொடுத்தா ரெட்டுன்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்? இதில் என்ன இருக்குது? இப்போ ஹெட்லைன் இல்லை, அதாவது ஒரு தலைப்பு இல்லை. அப்போ தலைப்பு எப்படி கொண்டு வரலாம்? இங்கே கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுறோம். இது எதை பற்றி? எலிப்ஸு. அப்போ இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறோம். சாரி, இதை வந்து பாருங்கள், இதை கொஞ்சம் பெருசு பண்ணும். அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், இந்த விண்டோக்கு மேலே டாப் ரைட் கார்னரில் ஒரு சின்ன விண்டோ, சின்ன மெனு பார் வரும். இதில் ஸ்மால்னு இருக்குது, டூல் பார் வரும். இப்போ லார்ஜ்னு கொடுத்தோம்னா பெருசாக மாறும். இதை போல்டு பண்ணுன்னா பீன் அமுத்துங்க. இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணால் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது டூல், ஏன்னு இருக்கு இல்லைங்களா. இதை கிளிக் பண்ணி உதாரணத்துக்கு ப்ளூன்னு மாற்றுறேன், ப்ளூன் மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜியோஜிப்ராவை பயன்படுத்தும் போது நாம்ளும் டூல்ஸ் பாக்ஸை யூஸ் பண்ணி ஓனாகவும் கிரியேட் பண்ணலாம், அல்லது ஜியோஜிப்ராவில் ஏற்கனவே இருக்கிற ஃபைலை, ஜியோஜிப்ரா ஃபைலையும் ரிசோர்ஸ் ஃபைலையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் மாடிஃபை பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால எப்படி வேணுச்சினாலையும் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு இதோட போதும். நாளைக்கு வந்து எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இதுவரையும் போதும். ஸோ வாய்ப்புக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், போதுமா மேடம்? பாரு, இப்போ டவுன்லோட் பண்ணுறது நம்ம இங்கே பண்ணோம் இல்லைங்களா, அது